பேய் இருக்கா இல்லையா? இந்த கேள்வி நம்ம எல்லாரோட மனசுலயும் அட்லீஸ்ட் ஒரு தடவை அது வந்திருக்கும். நம்மள சுத்தி இந்த மாதிரி கதைகள் சின்ன வயசுல இருந்தே கேட்டு வளர்ந்துருப்போம். ஆனா இன்னைக்கு வர ஒரு தடவை கூட ஒரு பேயை நேர்ல பாத்துருக்க மாட்டோம். அப்படி ஒரு விஷயம் இல்லன்னு தெரிஞ்சாலும், பேய் மேல நம்பிக்கையே இல்லைனாலும், வெளியே தைரியமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டாலும், மனசுக்குள்ள பேய்னா ஒரு பயம் இருக்கதான் செய்யும். இதுதான் பேய்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டா அந்த பயம் போயிடும். ஆனா நீங்க எவ்வளவுதான் தேடினாலும் அதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா பேய்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. சில பேர் பேய பாத்திருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. அது அப்ப எப்படின்னு தானே கேக்குறீங்க? ஆக்சுவலி அவங்க பாத்திருப்பாங்க. ஏன்டா புரியுற மாதிரி சொல்ல மாட்டேன்னு தானே கேக்குறீங்க? ஆக்சுவலி பிரச்சனையே இதுதான். உங்களுக்கு புரியாமலே இந்த விஷயத்த வச்சிருக்கிறது தான் இந்த மேட்டரோட ஹைலைட். இந்த பேய், பிசாசு, மந்திரம், பில்லி சூனியம், பேய் கூட பேசுறது, பேய ஓட்டுறது, இப்படி புரியாத சில விஷயங்களை சில பேர் இன்வெஸ்ட்மெண்டா யூஸ் பண்ணி காசு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இந்த பிசினஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னா, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற பேய ஓட்டுற ஆசாமியில ஆரம்பிச்சு அமெரிக்கால இருக்கிற கோஸ்ட் ஹண்டர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ட்ரிக்ஸ யூஸ் பண்ணி 50 ரூபாயில இருந்து 5 லட்சத்துக்கும் மேல சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. 5 ரூபாய் லெமனை யூஸ் பண்றவர் 50 ரூபாய் ஃபீஸ் வாங்குறாரு. அதே நேரத்துல தெர்மல் கேமரா, ஹை ஃப்ரீக்வன்சி ஆடியோ டிடெக்டர் இப்படி யூஸ் பண்றவங்க 5 லட்சம் வர ஃபீஸ் சார்ஜ் பண்றாங்க. இந்த மாதிரியான பிசினஸ்க்கு மறைமுகமான பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன தெரியுமா? பயம். இந்த பயத்தை யூஸ் பண்ணி தான் இங்க நிறைய பேர் காசு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. சரி, அப்ப இவங்க பேய பார்த்தாங்கன்னு சொன்னியே, அது எப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள ரொம்ப நேரமா இருக்கும். யா, கண்டிப்பா அவங்க பார்த்திருப்பாங்க. ஆனா அது பேய இல்ல, அது ஒரு ஹாலுசினேஷன். ஹாலுசினேஷன்னா என்னன்னா, இல்லாத ஒரு பொருளை இருக்கிற மாதிரி நம்ம மூளை நமக்கு காமிக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு, நம்ம தூங்கும் போது வர கனவுகள் மாதிரி. கனவுகள் சில நேரங்கள்ல நிஜத்தை விட ரொம்ப ரியலா இருக்கும். சில கனவுகளை நீங்க 10 வருஷத்துக்கு மேல கூட ஞாபகம் வச்சிருப்பீங்க. அதே மாதிரி நீங்க முடிச்சுக்கிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஒரு கனவு வந்தா எப்படி இருக்கும்? அதுதான் ஹாலுசினேஷன். கனவு ரொம்பவே ரேண்டமான ஒரு விஷயம். நீங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்ட கனவுல வரணும்னு நினைச்சிட்டு படுத்தீங்கன்னா மேக்சிமம் அவங்க கனவுல வர மாட்டாங்க. அதே நேரத்துல உங்க கேர்ள் ஃப்ரெண்ட பார்த்து 1 வீக் ஆயிடுச்சு, அண்ட் இன்னைக்கு ஃபுல்லா அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா மேபி இன்னைக்கு நைட் அவங்க கனவுல வர்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கும். ஸோ இந்த கனவை ஷியூரா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நான் பேய பார்த்தேன்னு சொல்றவங்க கிட்ட என்ன பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு நெருக்கமா இருந்த யாராவது இறந்து போயிருப்பாங்க, அவங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்க, இல்லனா ஃபேஸ் சரியா தெரியல, ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாங்க, புகை மாதிரி வந்தாங்க, பறந்து போயிட்டாங்க, இப்படிதான் இருக்கும் அவங்க பார்த்த பேயோட டெஃபினேஷன். சரி, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்க கனவுல நிறைய அமானுஷ்யமான விஷயங்களை பார்த்துருப்பீங்க. அதாவது பறக்கிற மாதிரி, வானத்திலிருந்து குதிக்கிற மாதிரி, ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ள போயிட்டே இருக்கிற மாதிரி, இந்த மாதிரியான அமானுஷ்யமான விஷயங்கள் நம்ம கனவுல நார்மலாவே வந்துட்டு இருக்கும். நிஜ வாழ்க்கையில பண்ண முடியாத சில விஷயங்கள் தான் நம்ம கனவுல நிறைய வரும். அது எதுவா வேணாலும் இருக்கலாம். சோ நம்ம பிரெயின் எதுக்கு இதை நமக்கு காட்டுது? இந்த மாதிரி விஷயங்களை நம்மளால எப்பவுமே பண்ண முடியாதுன்னு நம்ம பிரெயினுக்கு தெரியாதா? அப்ப நம்ம ஏன் இதை பாக்குறோம்? என்னதான் தியரிட்டிக்கலா இதுக்கு நீங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும், இதுதான் இதுக்கு காரணம்னு ஒரு எக்ஸ்பிளனேஷனை நீங்க கொடுக்கவே முடியாது. ஏன்னா பிரெயின் ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ஒரு ஆர்கன். இன்னும் அதை பத்தி கம்ப்ளீட்டா நமக்கு தெரியாது. அதுக்கான ரிசர்ச் நிறையவே போயிட்டு இருக்கு. நம்ம பிரெயின்ல நடக்கிற சில ரசாயன மாற்றங்கள், அப்புறம் நம்மளோட பிரெயின் நம்ம ஞாபகங்களை சேவ் பண்றதுக்காக உருவாக்குற நியூரான் நெட்ஒர்க்ஸோட கவுண்டர் பார்ட் தான் நமக்கு கனவுகளை உருவாக்குது. இந்த மாதிரி மூளையில நடக்கிற ரசாயன மாற்றத்தை நம்ம சாப்பிடுற சில பொருட்களும் சுவாசிக்கிற சில வாயுக்களும் டிஸ்டர்ப் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு, நீங்க சில வகையான போதை பொருட்களை அளவுக்கு அதிகமா சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரியான ஹாலுசினேஷன்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி சில கேசஸ சுவாசிக்கும் போதும் நடக்குது. சரி, இப்ப நம்ம பேய் கதைக்கு வருவோம். இங்க பேய பார்த்தேன்னு சொல்றவங்க, நான் வீட்டுல இருக்கும்போது ஜன்னல்ல ஒன்னு கிராஸ் பண்ணி போனதை பார்த்தேன், இல்ல கதவுல ஏதோ கிராஸ் பண்ணி போச்சு, கார்ல இருக்கும்போது சிக்னல்ல ஏதோ பேய் மாதிரி பறந்து போச்சு, இல்ல நைட் டைம் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது ரோட்டுக்கு வெளியே பார்த்தேன், புகை மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தேன், இந்த மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே நிஜ கதைகள் தான், பொய் கிடையாது. ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம உயிர் வாழ ஆக்சிஜன் ரொம்ப முக்கியம். இந்த ஆக்சிஜன் காத்துல இருந்து நமக்கு கிடைக்குது. அதே நேரத்துல காத்துல ஆக்சிஜன் மட்டும் இல்ல, கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் இப்படி நிறைய கேசஸ் சேர்ந்தது தான் காத்து. நம்ம லங்ஸ் ஆக்சிஜனை மட்டும் எடுத்துட்டு மற்ற கேசஸ திருப்பி வெளியே அனுப்பிடுது. இதுல கல்பிரட் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கார்பன். அதுலயும் ரொம்ப ஸ்பெசிபிக்கா கார்பன் மோனாக்சைடு. இது ரொம்பவே டேஞ்சரஸான கேஸ். இது நார்மலா காத்துல இருக்கும், பட் அளவுல ரொம்ப கம்மியா இருக்கும். சப்போஸ் காத்துல இருக்கிற ஆக்சிஜனோட அளவு கம்மியாகும் போது, இல்லனா காத்துல கார்பன் மோனாக்சைடோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும் போதும், நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜனை நம்ம லங்ஸால பிரிச்சு எடுக்க முடியாது. ஆக்சிஜன் கிடைக்காம நம்ம பிரெயினால ப்ராப்பரா ஒர்க் பண்ண முடியாது. இந்த சமயத்துல கார்பன் மோனாக்சைடு நம்ம லங்ஸ் வேற வழியே இல்லாம பிளட்ல கலந்துடுது. இந்த பிளட் பிரெயினை ரீச் ஆகும் போது பிரெயினோட கெமிக்கல்ஸ் கூட இந்த கார்பன் மோனாக்சைடு ரியாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஹாலுசினேஷன்ஸ் உருவாக்குது. ஓகே, இந்த மாதிரி பேய பார்த்த உடனே நம்ம அந்த இடத்தை விட்டு ஓடிடுவோம்.
அதாவது அந்த ரூமை விட்டு வெளியே வந்துருவோம், இல்ல காரை ஸ்டாப் பண்ணிட்டு வெளியே போய் பார்ப்போம். ஸோ இப்படி வெளியே வரும்போது நமக்கு நல்ல ஏர் கிடைச்சிடும், நல்ல ஆக்சிஜனும் கிடைச்சிடும், அப்புறம் நார்மல் ஆயிடுவோம். மோஸ்டா ப்ராப்பரான வென்டிலேஷன் இல்லாத வீடுகளில் தான் இந்த சம்பவம் அடிக்கடி நடக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, உங்கள் வீட்டில் ப்ராப்பர் வென்டிலேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, வீடு ஃபுல்லாக ஏர் கண்டிஷனிங் பண்ணியிருக்கீங்க, ஸோ வெளி காற்று உள்ளே சரியாக வர முடியாது. ஸோ உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆக்சிஜனை மட்டும்தான் நீங்கள் சுவாசிச்சு ஆகணும். அதே நேரத்தில் உங்கள் கிச்சனில் ரொம்ப நேரமாக உணவுகளை சமைச்சிட்டு இருக்கீங்க, நெருப்பு எரிய ஆக்சிஜன் வேணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ கேஸ் ஸ்டவ் ரொம்ப நேரமாக எரியும் போது உங்களுக்கு தேவையான ஆக்சிஜனை நிறைய எடுத்துக்குது, அதே நேரத்தில் காற்றுல கார்பன் டை ஆக்சைடு அளவும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. சப்போஸ் சிம்னியும் உங்கள் கிச்சனில் இல்லைன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாரோட பிளட் ஆக்சிஜன் லெவல் ஆட்டோமேட்டிக்கலி குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பிளட்ல ஆக்சிஜனோட லெவல் குறையும் போது இந்த ஹாலுசினேஷன்ஸை பார்ப்பீங்க. சில நேரங்களில் உங்கள் பெட்ரூமில் மட்டும் அடிக்கடி பேய பார்த்துருப்பீங்க. அதுக்காக உங்க பெட்ரூம் ஒரு ஹாண்டட் பிளேஸ் கிடையாது, உங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் உங்க பெட்ரூம்ல உங்களுக்கு கிடைக்கல. நெக்ஸ்ட் டைம் இப்படி ஒரு பேய் உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா, பேய் ஓடுறவங்களை கூப்பிடுறதுக்கு பதிலா உங்க வீட்டுல இருக்கிற வென்டிலேஷன் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. வென்டிலேஷனை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா பேய் போயிடும். அடுத்ததான் சில பேர் இருக்காங்க, இவங்க பேயை பார்த்ததா மட்டும் இல்லாம பேய் கூட இன்டராக்ட் பண்ணதா கதைகள் சொல்லுவாங்க. அதாவது பேய் என்ன அட்டாக் பண்ணிடுச்சு, நான் தூங்கும் போது என் மேல ஏறி மிதிச்சிச்சு, என்ன மூச்சு விடாம பண்ணிடுச்சு, இப்படி அப்படின்னு. இங்க இவங்களும் உண்மையை தான் சொல்றாங்க, பொய் சொல்லல. இவங்களுக்கு நடக்கிறது ஆக்சிஜன் பிரச்சனை இல்ல, இங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது. உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களும் அவங்களோட லைஃப் டைம்ல அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது இதை ஃபீல் பண்ணிருப்பாங்க. மோஸ்ட்லி ஏர்லி மார்னிங்ல இல்லனா மதிய உணவுக்கு அப்புறம் எடுக்கிற ஒரு குட்டி தூக்கத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது சடனா முழிச்சிடுவீங்க, உங்களை சுத்தி நடக்கிறது உங்களுக்கு தெரியும், ஆனா உங்களால எழும்ப முடியாது, கை காலை அசைக்க முடியாது, சத்தம் போட முடியாது, ஏன் தலையை திருப்பி கூட பார்க்க முடியாது. நீங்க கத்துவீங்க, ஹெல்ப்புக்கு எல்லாரையும் கூப்பிடுவீங்க, பட் நீங்க கூப்பிடுறது யாருக்கும் கேட்காது. யாரோ உங்க நெஞ்சுக்கு மேல ஏறி உங்களை பெட்ல அழுத்தி வச்சுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இது பேயோ பிசாசோ கிடையாது, இந்த ஸ்டேட்டுக்கு பேரு ஸ்லீப் பேரலிசிஸ். இது எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இது பேய் இல்லைன்னு நீங்களே ஒத்துப்பீங்க. நம்ம தூங்கும் போது நமக்கு நிறைய கனவுகள் வரும்னு பார்த்தோம், அந்த கனவுகள் நிஜத்தை விட ரொம்ப அழகாவும் ரியலாவும் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த கனவுகள் வரும்போது சில நேரங்கள்ல தூக்கத்துல சில பேர் உளறத நீங்க கேட்டிருப்பீங்க. சின்ன பசங்க எழுந்து உட்காந்துட்டு எதையோ பேசிட்டு மறுபடியும் தூங்கிடுவாங்க, அதுலயும் சில பேர் எழுந்து நடக்க கூட ஆரம்பிச்சிடுவாங்க. இதுதான் ஸ்லீப் வாக்கிங்னு சொல்லுவோம். இப்படி நம்ம காண்ற கனவுகளுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா அது ஒரு பெரிய டிசாஸ்டர்ல போய் முடிஞ்சிரும்னு நம்ம பிரெயினுக்கு நல்லாவே தெரியும். சோ இதுக்காக நம்ம தூங்கும்போது நம்ம பிரெயின் ஒரு கெமிக்கலை நம்ம பிளட்ல ரிலீஸ் பண்ணுது. இந்த கெமிக்கல் நம்மள டெம்பரவரியா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பேரலைஸ் பண்ணிடுது, அதாவது கொஞ்ச நேரத்துக்கு நம்மள முடக்கி போட்டுடுது. நம்ம மூளை இந்த ப்ராசஸ பண்றதுனால மட்டும்தான் நம்ம எல்லாரும் நிம்மதியா தூங்குறோம். இல்லனா நைட் எல்லாரும் தூக்கத்திலேயே எழுந்து போய் பெரிய பிரச்சனைகளை பண்ணிடுவோம். ஆனா சில நேரங்கள்ல இந்த ப்ராசஸ்ல சில குளறுபாடுகள் நடக்குது. சரி, இந்த விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க பெட்ல போய் படுத்துட்டீங்க, கண்ணை மூடிட்டீங்க, கொஞ்ச நேரத்துல தூங்கிட்டீங்க, கரெக்டா? ஆனா என்னைக்காவது தூக்கம் எப்படி வந்ததுன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அந்த எக்ஸாக்ட் மொமெண்ட் உங்க கான்சியஸ் ஸ்டேட்ல இருந்து அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போற டிரான்சிஷன் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நைட் தூங்கும் போது அதை ஃபீல் பண்ண ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் அதை நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பேயை பார்த்ததை விட ரொம்ப அதிகமா பயப்படுவீங்க. ஏன் அப்புறம் தூங்கவே ரொம்ப பயப்படுவீங்க. இந்த ப்ராசஸை நம்ம ஃபீல் பண்ணிட கூடாதுன்னு தான் நம்ம பாடி நமக்கு ஒரு மயக்க மருந்தை கொடுத்து அந்த டிரான்சிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்மள தூங்க வச்சிடுது. அதே மாதிரி நம்ம தூக்கத்துல இருந்து முழிக்கும் போதும் வேற ஒரு கெமிக்கலை பிளட்ல ரிலீஸ் பண்ணி இந்த டெம்பரவரி பேரலிசிஸை ஸ்டாப் பண்ணி நம்ம அன்கான்சியஸ் ஸ்டேட்ல இருந்து கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு நம்மள திரும்பி வர வைக்குது. நமக்கு கான்சியஸ் வர்றதும் நம்ம பேரலிசிஸ் ஸ்டாப் ஆகுற ரெண்டு ப்ராசஸும் எக்ஸாக்ட்லி ஒரே டைம்ல நடக்குது. ஆனா சில சமயங்கள்ல நம்ம கான்சியஸ்னஸ் நம்ம பேரலிசிஸ் ஸ்டாப் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துருது. இப்படி வரும்போது நீங்க கான்சியஸ் ஆயிடுவீங்க, ஆனா இன்னும் இந்த டெம்பரவரி பேரலிசிஸ்ல தான் இருப்பீங்க. இப்பதான் இந்த அமுக்கினி பேயை ஃபீல் பண்ணுவீங்க. ஆக்சுவலா இந்த பேய்க்கு ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பேர் இருக்கு. இப்ப நீங்க கான்சியஸா இருக்கிறதால கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்க, ஆனா எந்த சத்தமும் வெளியே கேட்காது. நீங்க ரொம்பவே பயப்படுறதால உங்க ஹார்ட் ரேட் பிச்சுட்டு போக ஆரம்பிக்கும், நெஞ்சு வலிக்கும், ஐயோ செத்துட்டோண்டா சாமின்னு நீங்க ஃபீல் பண்ணும்போது உங்க கை கால்கள் அசைய ஆரம்பிச்சிடும். உடனே ஓடி போய் திருநீர் எடுத்து போட்டுப்பீங்க, சில பேர் பைபிளோ குரானோ எடுத்து படிப்பீங்க, இல்லைன்னா உங்க கடவுள் கிட்ட இந்த பேயிட்ட இருந்து என்ன காப்பாத்தினதுக்கு நன்றின்னு பிரேயர் பண்ணுவீங்க. ஆனா இப்ப உங்களை கொல்ல பார்த்தது கண்டிப்பா பேய் இல்ல, நீங்க ஸ்லீப் பேரலிசிஸ ஃபீல் பண்ணதுதான் இதுக்கு காரணம். இப்ப உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயத்த சொல்ல போறேன். நெக்ஸ்ட் டைம் இப்படி ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் பயப்படாதீங்க. செத்துட்டோமான ஒரு பயம் உங்களுக்கு வரும், ஆனா நீங்க பயப்படக்கூடாது.
இப்ப உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கு. அதாவது இந்த பேரலிசிஸ உங்களால ஸ்டாப் பண்ண முடியும், இல்லனா இந்த பேரலிசிஸையே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் மாத்த முடியும். ஃபர்ஸ்டா பேரலிசிஸ ஸ்டாப் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா உங்க கை விரல்களை அசைக்க ஆரம்பிங்க. உங்க விரல்களை மட்டும் அசைக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சில வினாடிகள்ல இந்த ஸ்லீப் பேரலிசிஸ் ஸ்டாப் ஆயிடும், நீங்களும் எழுந்துடுவீங்க. ரெண்டாவதா இந்த ஸ்லீப் பேரலிசிஸ என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பயப்படாம நீங்க பேரலிசிஸா இருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம பேரலிசிஸா இருக்கோன்றத உணர்ந்ததுக்கு அப்புறம் கண்ணை மூடிட்டு எதையாவது திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப நீங்க திங்க் பண்ற விஷயம் ரொம்பவே கிளியரான கனவா உங்களால பார்க்க முடியும். நீங்க நார்மலா பாக்குற கனவுக்கும் இந்த கனவுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இந்த கனவை பார்க்கும்போது நீங்க கான்சியஸா இருக்கீங்க, உங்க கனவுக்குள்ள நீங்க இருப்பீங்க. ஐ மீன் இந்த கனவை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுக்கு பேரு தான் லூசிட் ட்ரீமிங். ஆனா இது ஒரே நாள்ல வராது, இதுக்கு நிறைய பிராக்டிசஸ் தேவைப்படும். இந்த கனவு வந்த உடனே நீங்க ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவீங்க. இந்த எக்ஸைட்மெண்ட் உங்களை இந்த கனவுல இருந்து வெளியே கொண்டு வந்துடும். லூசிட் ட்ரீமிங் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அதுக்கு செப்பரேட்டா ஒரு வீடியோ பண்றேன். சோ இந்த பேய்களை நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணதுக்கு காரணம் நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற சில ரசாயன மாற்றங்கள். இதுக்கு அடுத்ததா சிசிடிவி பேய்கள். கண்ணால பார்த்தது பொய்னு சொன்னாலும் சிசிடிவி பொய் சொல்லுமான்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். சிசிடிவி கண்டிப்பா பொய் சொல்லாது, பட் அந்த ஃபுட்டேஜை எடிட் பண்ணவங்க நல்லாவே பொய் சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியை வச்சு VFX அப்புறம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா எதை வேணாலும் உருவாக்க முடியும். மொத்த இன்டர்நெட்லயும் 40% அதிகமான சர்ச்சஸ் பேய பத்தினதா இருக்கும் போது அவங்க போஸ்ட் பண்ற வீடியோஸ் வைரல் ஆகிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த சிசிடிவி பேய்கள். சோ பேய்களை கற்பனையா நம்ம தான் உருவாக்கி இருக்கோம், பேய்னு எதுவும் கிடையாது. சில பேர் பேய்னு சொல்லி சில மேஜிக் ட்ரிக்ஸ பிளே பண்ணி மக்களை நம்ப வச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் அதையும் தாண்டி போய் மாயம் மந்திரம்னு சொல்லி காசையும் டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த உலகத்துல அமானுஷ்யம்னு எதுவுமே கிடையாது. நீங்க பாக்குற அமானுஷ்யமான விஷயங்கள் எல்லாமே பக்காவா ட்ரெயின் பண்ணப்பட்ட மேஜிக் ட்ரிக்ஸ். அந்தந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி அந்தந்த காலகட்டத்துல கிடைக்கிற பொருட்களை வச்சு இந்த மேஜிக் ட்ரிக்ஸ பண்ணி மக்களை நம்ப வைப்பாங்க. இது ஒரு பயங்கரமான கலைன்னு சொல்லலாம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருட்களும் சூரியன்ல ஆரம்பிச்சு நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுல இருக்கிற ஒரு ஆட்டம் கூட ஒரு குறிப்பிட்ட பிசிக்ஸ் லாக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கு. இதை யாராலையும் எப்பவும் மாற்ற முடியாது. சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு பேய பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹாய் சொல்லிட்டு அடுத்த வேலையை பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, it's bye from Miru.